மொபைலை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? சும்மா சும்மா மாலத்தி ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாடா, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன்டா உன்னோட வைஃப் சூசைட் அட்டன் பண்ணாடா. ரஞ்சித் டேய் என்னடா சொல்ற முட்டாளடா நீ, இதுல போய் யாராச்சும் விளையாடுவாங்களா? உனக்கு எத்தனை ஃபோன்டா? ஏன்டா இப்படி இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வந்து வண்டியில ஏறு அக்கா. நீங்க போங்க, நான் ஆட்டோல வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போடா. என்ன மாலத்தி இப்படி பண்ணிட்டியே? கோபத்துல பேசிட்டேன், அதுக்கு போய் என்ன மணி? உங்களை நம்ப வைக்க எனக்கு வேற வழி தெரியலங்க. எங்க இது நடிப்பு இல்லங்க, உண்மை. இதையும் நடிப்புன்னு சொல்லிடாதீங்க. டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சிஸ்டர் மாலத்தின்றவங்கள எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? என்ன மாலத்தி? மாலத்தி என்ன மணி இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? பிரச்சனை எல்லாம் சொல்ல வேண்டியதானே? உங்களை எதுக்குப்பா கஷ்டப்படுத்தணும்? என்னம்மா பேசுற நீ? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அப்பா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா, ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். மாலதி சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன். ரஞ்சித் மாலத்திய பாத்துக்கங்க. சுதா அக்கா, சுதா என்னம்மா இங்க? கணேஷ்க்கு என்னாச்சு? அழாத சுதா, அழாதமா, என்னாச்சு சொல்லு. அவர் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. சூசைடா? ஏன் கணேஷ், ஏன் இப்படி செஞ்சீங்க? ஆபீஸ்ல பிரச்சனையாக்கா, அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாரு. என்னதான் நடக்குதுங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கணேஷ் படிச்ச நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே, படிக்காத மக்களோட நிலைமை. எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் முடிவுனா, இந்த உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. தற்கொலையை தைரியமா எதிர்கொள்ற நீங்க ஏன் பிரச்சனையை சந்திக்க பயப்படுறீங்க? சாக துணிஞ்ச உங்களால வாழ முடியாதா என்ன? கணேஷ் இந்த ஆபீஸ்ல பிரச்சனைனா வேலை பார்க்கறதுக்கு வேற நிறைய ஆபீஸ் இருக்கு, ஆனா வாழறதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னார் சுதா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலையில வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கக்கா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த பக்கம் மாலதி, இந்த பக்கம் கணேஷ். ஏன்டா எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்களோ? சுதா அக்கா கவனிச்சுக்கமா. சரிங்கக்கா. உங்க அத்தை வரலையா? இல்லக்கா,
அவங்க வெளியூர் போயிருக்காங்க, அவங்க கிட்ட இன்னும் சொல்லல, பாவம் பயந்துருவாங்க. சரிம்மா, நான் வரேன். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதான்டா அந்த தற்கொலை மேட்ரு. ஆமா ஆமாண்டா, கேள்விப்பட்டா. பாவண்டா அந்த அக்கா. ஆமாண்டா, அவரு இப்படி பண்ணுவாரு நான் நினைக்க கூட இல்ல. இவ்வளவு மோசமா பொண்டாட்டிக்கிட்ட நடந்து பாருன்னு நினைக்கவே இல்லை. மோசமாவா? நீ என்னடா சொல்ற? எங்க வீட்டு பக்கத்துல மாலத்தின்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் கூட ரஞ்சித் தானே? எனக்கு அவங்கள நல்லா தெரியுமே. அந்த மாலத்தி அக்கா தான் நேத்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கடா. அப்படியா? நாங்க தான் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். ஆமா, நீ யார சொல்ற? அது எங்க தெருவுல கணேஷ்னு ஒரு அண்ணன்டா. அவங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, அதுக்கு போய் சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் போய் யாராவது சூசைட் பண்ணுவாங்களா? வர வர யாருதான் அட்வைஸ் பண்ணணும்? வியவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. ஆமா, சார் என்ன செஞ்சீங்க? நீங்களும் தற்கொலைக்கு தானே முயற்சி செஞ்சீங்க? என்ன மாலதி, நீ சூசைட் அட்டன் பண்ணிட்டேங்கறத கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டமா? ஏமா இந்த மாதிரி முடிவெடுத்த? தெரியலக்கா, ஏதோ அவசரத்துல எடுத்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம, அதுல இருந்து வெளியே வர வழி தெரியாம அவசரப்பட்டு தற்கொலைய முடிவாக்குறாங்க. நீங்களும் அவசரத்துல முடிவெடுத்துட்டேன்னு சொல்றீங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவா இது? வேற வழி தெரியலக்கா. அது எப்படி மாலதி வேற வழி இல்லாம போகும்? உலகத்துல இருக்கிறவங்க தான் வேற வழி இல்லாம தற்கொலைய கையில எடுக்கிறாங்க. ஆண்டவர் அறிஞ்சி ஜெபிக்கிற நீயுமா இப்படி பேசுற? உனக்குதான் வழியா ஏசு இருக்கிறாருல்ல, பிறகு எப்படிமா வழி இல்லாம போகும்? போயிட்டேங்கா, வெளியே வர வழி தெரியாம போயிட்டேன். கம்பெனி ஒர்க் ப்ரெஷரை என்னால தாங்க முடியல. டார்கெட்ட முடி டார்கெட்ட முடின்னு பயங்கர டார்ச்சர் இருக்கா. முடிக்கலனா எல்லார் மத்தியிலயும் வச்சு என்ன அவமானப்படுத்துறாங்கக்கா. நான் என்னக்கா செய்ய? என்ன செய்யனா? எல்லாத்துக்கும் முடிவு தற்கொலை கிடையாது இல்ல கணேஷ். பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை இல்லதாங்கா. ஆனா தற்கொலை செஞ்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடலக்கா. அது எப்படி முடியும்? உன் குடும்பம், ரஞ்சித்தோட வாழ்க்கை, அவங்க எல்லாம் சந்தோஷமா வர்ப்பாங்க. இப்படி முட்டாள்தனமா யோசிக்காதமா. பிரச்சனைக்கு மத்தியில வாழ்ந்து காமிக்கணும், சாக கூடாது. உங்களை வாழ வைக்கத்தான் ஏசு தன்னோட உயிரையே தந்தாரு. நீங்க சாகறதுக்கு இல்ல. வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கும், ஆனா அத தேவபலத்தோட கடந்து வாங்க. நிச்சயம் ஒரு நாள் எல்லாமே மாறும். உடம்ப கவனிச்சுக்க மாலதி, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. சரி கணேஷ், நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கங்க.